வணக்கம்ண்ணா, என்னுடைய பேர் அபி. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்பர் 18 ஆரியப்பெரும்பாக்கு கிராமத்தில் இருக்கேன். நான் நாடகத்துறைக்கு வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது. என்னை முதல்ல அறிமுகப்படுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உக்கல் குமார்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். என்ன நாடகத்துறைக்கு வந்து நல்ல முறையில் நாடகம் எடுத்துட்டு முதல்ல அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி அன்னபூர்ணி கம்பெனி. ஒரு 7 அந்த கம்பெனியில் நாடகம் ஆடிப்பேன். அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த கம்பெனிக்கு நான் போக முடியல. அது மட்டும் இல்லை, நான் படிச்சிருக்கேன் பிசிஏ எம்எஸ்சி ஐடி முடிச்சுட்டு தான் நாடகத்துறைக்கு வந்தேன். வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து இப்போ நாடகத்துறைக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நாடகத்துறைக்கு வந்து 6 நல்ல முறையில் போயிட்டுருக்கு, பரவாயில்ல. அன்னபூர்ணி கம்பெனிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் பரணி கம்பெனியில் ஒரு 3 ஆனேன். அந்த கம்பெனியில் தான் கொஞ்சம் வளர்ந்தது எல்லாமே. பரணியானதான் வில்லி வேஷம்லாம் கட்டி கொடுத்து ஆட வச்சது எல்லாமே அவர் தான். கூட இருந்து ஹெல்ப் பண்ணது பார்த்திங்கன்னா அன்புன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் கௌரி நாடக மன்றத்துக்கு போய் சேர்ந்தேன். கௌரி நாடக மன்றத்தில் ஒரு 3 ஹெல்ப் பண்ணேன். வில்லி வேஷம் மட்டும்தான் நீ ஆடணும் அப்படின்லாம் கிடையாது, நீ நார்மலாக எல்லா வேஷமும் ஆடலாம்னு சொல்லிட்டு என்னோடய குரு மாரிமுத்தவர் வந்து எனக்கு பார்வதி வேஷம் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் என்னோடய குருன்னு பார்த்திங்கன்னா மாரிமுத்து தான். நல்ல முறையில் அவரோட ஒரு 3 பயணிச்சுட்டு வந்தேன். இந்த வருஷம் இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஜீவா நாடக மன்றத்துக்கு வந்திருக்கேன். ஜீவா நாடக மன்றத்தில் நல்ல முறையில் நாடகெல்லாம் போயிட்டுருக்கு, நல்ல முறையில் நடிச்சிட்ருக்கோம். என்னோடய தாத்தா வந்து இந்த நாடகத்துறையில் இருந்தார். முதல்ல நான் பிசிஏ எம்எஸ்சி ஐடி படிச்சிருந்தாலும் சரி, என்னோடய தாத்தா வந்து இந்த நாடகத்துறையில் இருந்தார். என்னோடய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து இந்த நாடகத்துறையெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நாடகத்துக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் போட்டாங்க. அதெல்லாம் மீறி நான் நாடகத்துக்கு தான் போவேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாடகத்துக்கு வந்திருக்கேன். நான் படிச்சிருந்தாலும் சரி, நாடகத்துக்கு வந்தாலும் சரி, நாடகத்துக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்னோடய ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா, வெட்டினரி நர்சிங்கில் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். நான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் ஒரு தனியார் பெட் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு 2014 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு 2022 வரைக்கும் என்னோடய சர்வீஸ் பார்த்திங்கன்னா 8-10 நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 2 கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாடகத்துக்கு போகிறதெல்லாம் அவங்களுக்கு எல்லாருமே பண்ணிவிட்டு நல்ல முறையில் நாடகத்தில் வந்துட்டுருக்கு. வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீட்டில் வந்து திட்டுறதோ போகிறதோ அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்பாவோட சப்போர்ட்டு, அம்மாவோட சப்போர்ட் இருக்குது, எங்கள் சிஸ்டரோட சப்போர்ட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் நாடகத்தில் நான் டெய்லி வந்துட்டுருக்கேன். நாடகத்தில் ட்ராமா மட்டும் ஆட மாட்டேன், நான் தெருக்கூத்தான் ஆடுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு திருவள்ளூர் சைடில் இருக்கிற ஒரு 4-5 கம்பெனிக்கு போயிட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கலையை வளர்த்துக்கிட்டோன்னு ஒரு முடிவில் நான் அந்த கம்பெனிக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெருக்கூத்தான் ஆடுவேன். கௌரி கம்பெனியில் நான் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ட்ராமா கேட்குற ஊரில் ட்ராமா ஆடுவோம், தெருக்கூத்து கேட்குற ஊரில் இருக்கிற தெருக்கூத்து ஆடுவோம். கௌரி கம்பெனியில் முக்கால்வாசி நாங்கள் ஆடுனது பார்த்திங்கன்னா புராணம் தான் ஆடுவோம். ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கதாநாயகியும் ஆடுவேன், வில்லி வேஷமும் ஆடுவேன், இல்லை தெய்வீக கதாபாத்திரம் எதனா கொடுத்தீங்கன்னா அதுவும் ஆடுவேன், பப்பன் வேஷமும் ஆடுவேன். எனக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா திருக்குறள் தான் அதிகமாக பிடிக்கும். ஏன்னு வச்சிங்களேன், அதில் வந்து அதிகமான வசனங்கள்லாம் நம்ம தூய தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கும். ட்ராமாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் கம்மியாக தான் இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா வில்லி வேஷம் நான் தான் ஆடுவேன் ட்ராமாவில். அதனால் எனக்கு திருக்குறள் அதிகமாக பிடிக்கும். எந்த வேஷம் வேணாலும் போய் ஆடலாம் திருக்குறளில், அதுன்றது கிடையாது. அதில் வந்து நம்ம காலங்காலத்துக்கு அது நிலச்சி நிற்கும். ட்ராமா நானாக வளர்ந்தது எல்லாமே இது பண்ணது கற்றுக்கிறது எல்லாமே ட்ராமான்றதுனால நான் ட்ராமா விட்டு இன்னும் போகலை, நான் ட்ராமாவில் தான் இருக்கேன். கடைசி வரையும் ட்ராமாவில் தான் பயணிப்பேன்னு தெரியுது. தெருக்கூத்து பார்த்துலாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்னோடய குரு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உட்கார வச்சு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. என்னோடய குரு அதுப்பட்ட மாரிமுத்து. என்னை அறிமுகப்படுத்தினது எல்லாமே வந்து உக்கல் குமார் அவர் தான், ஆசிரியர் தான் அறிமுகப்படுத்தினார். அவராக இருந்தாலும் சரி, எனக்கு சொல்லி கொடுத்தது உட்கார வச்சு ஒன்று எனக்கு பாடமாக சொல்லி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்து தான். நான் வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பரணி கம்பெனியில் தான். பரணி கம்பெனியில் தான் ஒரு 3 என்னோடய பயணம் தொடர்ந்துச்சு. பரணி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பரணி அண்ணா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். என்னை மட்டும் கிடையாது, என்னை போன்ற பல கலைஞர்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு சக கலைஞராக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர் அவர். அதனால் வந்து பரணி அண்ணனும் எனக்கு ஒரு ஆசான் மாதிரி. எங்களை போன்ற நிறைய கலைஞர்கள் அவர் வளர்த்துட்ருக்காரு. அவரோட பணியை மேன்மேலும் சிறக்க வேண்டும்னு எல்லாம் நல்ல ஆண்டவனை வேண்டி கொடுக்குங்க. மறக்க முடியாத அனுபவங்கள்னு பார்த்திங்கன்னா, கௌரி கம்பெனியில் இருக்க சொல்ல
தூர்வாசருக்கு இருப்பாங்கன்னு ஒரு கூத்து, அந்த கூத்தில் வந்து நான் பார்வதி வேஷம் ஆடுவேன். பார்வதி வேஷம் ஆடி திட்டு பிடிக்கிற சீன் அப்போது வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சுடுகாட்டுக்கு போயிட்டு திரும்பி வர சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஊரே எனக்காக நின்று ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு, தாம்பரம் பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊர் பேர் அந்த ஊர் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளிமலைன்ற ஊரில் வந்து நல்லத்தங்க கூத்து ஆடினேன். நல்லத்தங்க கூத்து ஆடிட்டு நான் அலங்காரி வேஷம் ஆடினேன். அதில் அது சுற்றி இருக்கிற ஊர் எல்லாருமே வந்து கேட்டாங்க, அலங்காரி வேஷம் ஆடினவங்க வரணும் வரணும் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு. அதுவும் மறக்க முடியாத ஒரு ஊர். அதுக்கப்புறம் நான் இங்கே திருமால்பூர்னு ஒரு ஊரில் வந்து நான் பப்பன் வேஷம் ஆடிருக்கேன். அந்த ஊரை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் வந்து நீங்கள் பப்பன் வேஷம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னோட மறக்க முடியாத ஒரு சில ஊருங்க. என்னோடய தாய் கிராமமான என்னோடய ஊரில் ஆரிப்பெரும்பாக்கத்தில் நான் ஆட சொல்ல மிகப்பெரிய வரவேற்பு. மீண்டும் ஒரு வாய்ப்பு அந்த ஊரில் கிடைக்குன்னு பார்க்குறேன், இன்னும் கிடைக்கல. மேபி கிடைச்சா என்னோடய தாய் கிராமத்தில் நிச்சயமாக வந்து ஆடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லத்தங்கா கூத்தில் வந்து நான் பாட்டி வேஷம் ஆடுவேன். பாட்டி வேஷத்துக்கு நிறைய ஊரில் லைக் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் வடையிலப்ப கிராமத்துலேயே எனக்கு வந்து நிறைய லைக்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்பதாக வந்து பார்த்திங்கன்னா விஷார் கிராமத்தில் நிறைய பேர் சிரித்தாங்க அந்த பாட்டி வேஷத்தை பார்த்துட்டு. என்னோடய பாட்டி வேஷத்தை லைக் பண்ணி தான் வட இழுப்புலையும் கேட்டாங்க. அதனால் வட இழுப்பு ஆடியிருப்பேன். மேற்கொண்டு நிறைய ஊரில் என்னை கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு நிறைய ஊர்லேயும் நான் ஆடுவேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும், வீடியோஸ்க்கு லைக்ஸும், கமெண்டோ ஷேரோ எல்லாமே தான் எங்களோட வந்து இந்த கலைஞர்களோட வாழ்க்கையை வந்து மென்மேலும் உயர்த்தும். எங்களோட வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.